வணக்கம் நண்பர்களே, இன்று உங்கள் செலவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் இறுதியில் உங்கள் முதன்மை செயலாக்க சேவைகள் வணிகத்தை புத்திசாலித்தனமாக வளர்ப்பது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எளிமையின் பொருட்டு உங்கள் சேவையின் விளைவாக பருவத்தில் ஒரு நிலக்கடலை முதன்மை செயலாக்கத்தின் ஒரு அலகு உற்பத்தி செய்யப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு யூனிட் தயாரிப்பு உற்பத்திக்கு உங்கள் சேவை கட்டணம் 100 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். 100 ரூபாய்க்கு ஒரு யூனிட் உற்பத்திக்கான சேவையை நீங்கள் வழங்கும் போது 10 ரூபாய் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்புக்கு செலவிடப்படுகிறது. நீங்கள் 100 ரூபாய்க்கு சேவையை வழங்கும் போது மின்சாரம் மற்றும் தண்ணீர் போன்ற பயன்பாடுகளுக்கு மேலும் 12 ரூபாயும், உங்கள் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கு 11 ரூபாயும், நீங்கள் வெளிப்புற தொழிலாளர்களை பணியமர்த்துகிறீர்கள் என்றால். எனவே நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிக்கும் ஒவ்வொரு யூனிட் தயாரிப்புக்கும் சேவையை வழங்க உங்களுக்கு 33 ரூபாய் செலவாகும். இதன் பொருள், நீங்கள் ஒரு யூனிட் தயாரிப்புக்கு சேவை வழங்குவதன் மூலம் 67 ரூபாய் லாபம் ஈட்டுகிறீர்கள். இது 67% நிகர லாப வரம்பை எளிதாக்குகிறது. விரைவாக லாபம் ஈட்ட உங்கள் நிலையான செலவுகளை குறைக்க முயற்சிக்கவும். வாடகைக்கு எடுப்பதற்கு பதிலாக உங்கள் சொந்த இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்துங்கள். ஆரம்பத்தில் தொழிலாளர் செலவுகளை சேமிக்க குடும்ப உறுப்பினர்களை உங்களுடன் பணியாற்ற செய்யுங்கள். கடன் வாங்குவதற்கு பதிலாக உங்கள் சொந்த பணத்தை பயன்படுத்துங்கள், அல்லது நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் வணிக கூட்டாளர்களின் உதவியை பெறுங்கள். இந்த வழியில் நீங்கள் வழக்கமான வட்டியை செலுத்த வேண்டியதில்லை. நிலையான கட்டணத்திற்கு பதிலாக லாபத்தில் ஒரு பங்கை அவர்களுக்கு வழங்குங்கள். இந்த செலவுகளை நீங்கள் குறைவாக வைத்திருந்தால் முதல் மாதத்திலேயே நீங்கள் லாபம் ஈட்டத் தொடங்கலாம். ஆல் தி பெஸ்ட். చూసినందుకు ధన్యవాదాలు. దయచేసి లైక్ చేయండి, షేర్ చేయండి, వ్యాపార్ కోచ్ ఛానల్కు సబ్స్క్రైబ్ చేయండి.